சென்ட்ரல் எது புரியல பார்க்கிங் ஏரியா பில் போடணும் பார்க்கிங் ஏரியா எவ்வளவு 100 ரூபீஸ் ஓ நோ பாங் 100 ரூபீஸ் அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்னடா ஏதுரா பார்க்கிங் நீங்க கிட்ட வாங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க காசு இல்ல காசு இல்ல இவன் டம்மி தான் போட்டுருக்கு சென்ட்ரல் எது சென்ட்ரல்லங்க புரியல பார்க்கிங் ஏரியா பில் போடணும் பார்க்கிங் ஏரியா தெளிவா சொல்லுங்க நீங்க எதோ சில்லற கேக்க வந்திருக்கீங்க நினைச்சேன் பார்க்கிங் ஏரியா பில் போடுங்க எவ்வளவு 100 வேலை இருக்கு வேற வேலை இருக்கு பில்லு போட்டு போனீங்க எனக்கு வேலை இருக்குங்க நீங்க உங்க வேலைய பாருங்க நான் டிஸ்டர்ப பண்ணலாம் நீங்க பில் போடுங்க bro நான் போவேன் என் வேலைய பாத்துட்டு போவேன் டென்ஷன் ஏத்தாதீங்க என்ன உங்களை பார்த்தா போதுமா நான் எல்லாரையும் ஆளை பார்க்கணும்ல கார் பில் போட வேணாமா அது சேர்த்தாங்க நான் உங்களுக்கு டிஸ்டர்ப பண்ணலங்க போடுங்க பில் போடு நான் ஓரமா உட்கார்ந்து மொபைல் நம்பர் சொல்லுங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க என் நம்பர்லாம் யார்ட்டயும் கொடுக்கிறது இல்லங்க இல்லங்க எனக்கு மொபைல் நம்பர் சொல்லுங்க உங்க மொபைல் நம்பர் வச்சு நான் என்ன பண்ண போறேன் இதே நைட் நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ நீங்க உங்க மொபைல் நம்பர் கொடுங்க உங்க மொபைலுக்கு மெசேஜ் நம்பர் மிஸ்யூஸ் ஆயிடுதுங்க நிறைய வேற ஒண்ணு இல்ல மொபைல் நம்பரை கொடுங்க நீங்க தேவல அதெல்லாம் பேசாதீங்க உங்க மொபைல் நம்பர் வச்சு நான் என்ன பண்ண போறேன் போடுங்க மொபைல் நம்பர் போடுங்க போடுங்க சொல்லுங்க நம்பரை சொல்லுங்க ஏங்க நீ கிட்ட வாங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க காசு இல்ல காசு இல்ல இவன் டம்மி தான் போட்டுருக்கு காசு இல்லையா கார் ஃப்ரெண்டோட கார் கடன் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சீங்க பார்க்கிங் பே பண்ணுங்க நீங்க அழுவாதீங்க நீங்க எனக்கு பார்க்கிங் பே பண்ணுங்க ஆளு வந்தா அசிங்கமா போயிடுங்க நீங்க பார்க்கிங் பே பண்ணுங்க நான் போறோம் என்னங்க உங்களுக்கு வந்துட்டு தலைவலியா இருக்கு காசு பார்க்கிங் பே பண்ணுங்க நான் போறோம் டைம் ஆகுது இல்ல தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணுனே கேக்குறமா நீ பாக்கும்போது எங்க அக்கா மாதிரி ஐயோ உன் இல்லப்ப தம்பி நீ பார்க்கிங் மட்டும் போடுங்க நான் போறேன் போறேன் ஒரு 100 ரூபாய் கடன் எல்லாம் கொடுங்க ப்ளீஸ் எது கடமா காசு இல்லங்க இல்லங்க ஐயோ என்ன நீ என்கிட்டே கேக்குறீங்க காசு இவ்வளோ பெரிய காரை எடுத்துட்டு வந்துட்டு காரு தாங்க இவ்வளோ பெருசு மனசு ரொம்ப சின்னதுங்க இப்படி சொல்றீங்க ஊடு கூட கட்டலங்க ஃப்ரெண்டோட காரை பந்தாவ சுத்திட்டு இருங்க தம்பி நீ அழுவுனா நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா நான் காசு கொடுக்கணும்ப்பா ஆமா சார் கொஞ்ச நேரம் அழுது வேலை இருக்கு வேற வேலை இல்லையா உங்களை பாக்கத்தான் வேலையா கொஞ்ச நேரம் அழுது வந்துடுறேங்க இருக்கா நீங்க அழுவுங்க நீங்க பில் பே பண்ணிட்டு நீங்க அப்புறம் அழுவுங்க உட்காந்துக்கிட்டு போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே இவ்வளவு நேரம் நிப்பாட்டீங்களா வண்டி எடுங்க என்னங்க அநியாயமா இருக்கு எடுக்கறங்க காரணம் எடுத்துலங்க நீங்க
பில் பே பண்ணிட்டு எடுங்க வண்டிய. காசு இல்லங்க என்கிட்ட. இல்லங்க எனக்கு பே பண்ணிட்டு போங்க நீங்க. சரி ஏவுங்க சொல்லுங்க. 100 ரூபாய் கொடுங்க. கார் கார் தேட்டு வந்தா காசு உள்ள கடந்துங்க. நீ எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏங்க எடுத்துட்டு போவலங்க தரங்க. என்னங்க நீ சோமிட்டா சுரேசி சோ பயங்கரமான நல்லா இருக்கேடா எடுத்து ஓடிடுவோம் இதுதான் நம்மள சந்திக்க வந்துருவாங்க. A few moments later. அக்கா அக்கா தம்பி வேணாம் தம்பி இல்லை இல்லை இல்லைங்க ஒன்று சொல்கிறேங்க ஒரு யூடியூப் சேனலுக்கா நான் நிறைய டைம் இங்கே மெரினா பீச் வருவேன் ஏன்னா வெயிலே நான் நிறைய டைம் உங்களை நான் பார்த்துருக்கேன் இடத்துல இங்கே கஷ்டப்பட்டு பார்க்கிங் போடுறது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். சில பேர்லாம் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க அது இல்லை பார்க்கிங் போட முடியாது ஏன் காசு கொடுக்க முடியாது சில பேர் பேசுகிறாங்கள்ல நான் அதே ஒரு டைம் நோட் பண்ணேன் நோட் பண்ணி என்னடா அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களோட கஷ்டம் என்னான்னு வந்து நான் இங்கே பார்க்குறவங்க தான் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கா நாங்கள் நாகைத்ரி சிங்கம் யூடியூப் சேனல் நாங்கள் வந்து கேமரா வச்சு எடுத்துட்டுருவோம் சரி உங்களை நீங்கள் பிளான் பண்ணோம் உங்களோட கஷ்டம் நீங்கள் எப்படிலாம் போராடுறீங்க இவ்வளோ நேரம் என்கிட்ட எவ்வளோ போராடுனீங்க நான் எவ்வளோ பேசி இல்லை இது என்னோடய வேலை நான் பண்ணி தான் ஆகணும் கடைசி நேரத்தில் முடியாத டைமில் வந்து நீங்களே என்னோடய காசை நீங்களே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே அது உண்மையிலே இந்த மனசு இருக்கேன் கடவுள் அதுமாரி இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் எடுத்தோம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு ஒரு மக்களுக்கு காட்டலான்னா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்க்கிங் வந்து நான் அடிக்கடி உங்கள் அக்காவை பார்த்துருக்கேன் நான் அடிக்கடி மெரினா வர்றதுனால பார்த்துருக்கேன் ஸோ அவங்க படுற கஷ்டத்தையும் நான் பார்த்தேன் வெயிலில் ரொம்ப பார்த்துருக்கேன் ஸோ அதை வச்சு ஒரு சின்ன அவேர்னஸ் யாருமே சரி பார்க்கிங் விடுறவங்க அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க இப்போ கூட பாருங்கள் அவங்க காசு போட்டு போடுறேன் நான் அவங்களோட சம்பளத்துலேருந்து நமக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இப்போ பார்க்கிங்னா கரெக்டாக அவங்கள்ட்ட பேசி அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க ஏன்னா வந்து இது அவங்க அந்த காசை வாங்கி அவங்க எடுத்துக்க போகிறதில்ல அவங்களுடைய வேலை கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய பேர் யாரும் அவங்கள்ட்ட ரொம்ப ரூடாக பேசாதீங்கிறத ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ. அக்கா இதை நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ இதை வீடியோ நாங்கள் யூடியூப்ல போட்டுக்கலாமா இன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு உங்களுக்கு இங்கே நடந்த ஏதாவது இன்சிடெண்ட் ஏதாவது நடந்துருக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப யாராவது சண்டை போட்டிருப்பாங்களா போட்டிருக்காங்க